Hello everyone, welcome to this U-turn program. Iniko nama Christmas celebrate pandrom. Yes. And inik mattum illa ennalume Christmas celebrate pandrom. Ennalume Christmas. Ennalume Sunday Christmas, Monday Christmas, Tuesday, Wednesday vanda. அது ஏன் அப்படின்னா நம்ம ஏசாமி அறிந்திருக்கிறதுனால நம்மளோட உள்ளத்துல அவர் ஒவ்வொரு நாளும் பிறந்திருக்கிறதுனால எவ்ரி டே இஸ் கிறிஸ்மஸ் நமக்கு. And Christmas namakkulla mattum vechirukka poradilla, pongi 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 ella pakkathilum pogudu. Adukku left side la right side la we have our friends. Hi Tushar and Sharon, all of you Christmas, we're going to celebrate. Enjoy having you. Thank you. So people, we're going to do something great and fun in the beginning. Adukku neenga ready ah? So friends, ipo edho fun aarambikkap podu. Ipo balloon stomping game aada porom. So green balloon belongs to Tushar and me, we are a team, and the red balloon belongs to Stella and Sharon. So namma opposite team oda balloon red balloons namma midichu namma balloons save pannu. So yaar first ella balloonum midikkrangalo avanga winner, and time vandu evlo irukku, 30 seconds. Okay paapom. So உங்களுடைய சியர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா ஸ்டெல்லாம் வந்து பவர்ஃபுல் டீம். ஸோ நல்லா எங்களுக்கு சேர் பண்ணுங்கள், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். பார்ப்போமா? ஐ ரெடி டு கெட் ஃபிசிக்கல். ஓகே ஓகே Okay, the winner is obviously green tea. Thank you for your try and failure. Good job. Coffee abdi sooda iruka. Innu konjam chakra ponnuvom. Ellarum kudichittu அப்படியே செலிப்ரேட், ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்படியே பார்ட்டினா அப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லைப்பா, தப்பு கணக்கு போட்டுறாதீங்க, என்னை மாட்டி விட்டுறாதீங்க சொல்லிட்டேன். இந்த குடிக்கிறதுனால அந்த ஆல்கஹால் வந்து அவங்கள மனுஷத்தை அவங்களுக்குள்ள அவங்களோட செல்ஃப் அப்படி கொண்டு வருது வெளியே. ஸோ அதை மேன்மைப்படுத்துது, அந்த மாதிரி திங்கிங்குள்ளே போகிறாங்க, அப்படியே ஒரு இதுக்குள்ளே ட்ரான்ஸ்குள்ளே அப்படியே போகிறாங்க. அது ஒரு வேறு டைப் ஆஃப் அவியா நமக்குள்ளேருந்து கொண்டு வரும். பட் வி வாண்ட் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கணும், அவரோட ஆவி நமக்குள்ளே இருக்கணும், அவரோட சந்தோஷம் இருக்கணும், அவரோட சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும்ன்ட்டு வி வாண்ட். ஸோ நம்ம காஃபி அந்த மாதிரி தான், மிராண்டா அந்த மாதிரி வி ட்ரிங்க், நத்திங் எல்ஸ் தட் வில் பொல்யூட் அஸ். என்ன உன் ஃபேவரட் ட்ரிங்க் என்ன? மேங்கோ ஜூஸ். அது எந்த டு யூ ஷரன்? The orange. Yeah, orange juice, fresh juice. Okay, happy Christmas. Cheers. Cheers. ரொம்ப சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி ஜாலியாக இருக்கிறது. அது நடுவில் ஆண்டவரை வச்சு அவரோட சந்தோஷத்தில் we are able to spend some time. பலூன்ஸோட we had a great time. In the World Cup தீம்லையும் யார் நிறைய பலூன்ஸை ஐ மீன் நம்ம கோல்குள்ளே வராதபடி சேவ் பண்ணுறா அப்படின்றது தான் பி ப்ராட்டப். ஸோ முந்தி கிறிஸ்மஸில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃபேமிலியாக, அந்த மாதிரி இப்போது நமக்கு என்ன மிஸ்ஸிங்காக இருக்குது, அதுவும் யூத் என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலிஸ் என்ன செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஐ திங்க் வெளியோட்டமாக நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு ஒரு ஹாலிடே அப்படின்ட்டு வி ஆர் செலிப்ரேட்டிங். But ulla I feel we are not genuinely under parandirukrar and sandosham avar parandirukrar endra sandoshatha namma unara mattingiron. I feel as youth summa tree la star podradhu veetukku veliya star podradha irukkom. It's all like outside we are decorating, but inside I don't feel nama adha unarndu paakruma abindittu theriyala as young people. Adallama நம்ம emotions நம்ம இப்பலாம் வெளிய காட்றதே இல்ல youth. We try to tend to be happy, ஆனா நம்ம அந்த emotions வெளியவே கொண்டு வர மாட்டோம். If we are sad or depressed, நம்ம எதுக்கு ஷேர் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு, but Christmas time is family time. We have time with loved ones. So I think young people இப்போ நிறைய உள்ள கேரி பண்றாங்க, வெளிய காமிக்க முடிய மாட்டேங்குது. அதுலயும் நிறைய தேர் ஹர்ட். இப்போ ஏதாவது குடும்பத்திலேயே நிறைய ஃபேமிலியோட சண்டை, அப்பாவோட சண்டை, அம்மாவோட சண்டை, இல்லைன்னா தங்கச்சி தம்பி அண்ணன் அக்காவோட ஏதாவது ஒரு சண்டை வந்துடுது. அது அப்படியே அவங்களுக்கு அந்த வலியை உள்ளே வச்சுக்கிறாங்க, ரியாக்ட் பண்ணாமல் கூட சில நேரம் அப்படியே உள்ளே வச்சுக்கிறாங்க. அப்படியே பெருகுது. லவ்வில் கூட அடிபடுறாங்க. ஏதாவது பிரேக்கப் கரெக்டாக அந்த டைமில் நடந்து அவங்களால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. They carry all that pain inside. அத வெளியும் யார்ட்டையும் அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ்டையும் இப்போ பேச முடிய மாட்டேங்குது, குடும்பத்தையும் அவங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் அவங்க அப்படியே நான் வச்சு அது அது அப்படியே அவங்களுக்கு பாய்சன் ஆயிடுது. புரிஞ்சுப்பாங்களா இல்லைன்னா என்னை ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணிடுவாங்களா, எனக்கு ஒரு பேர் கொடுத்து என்னை அசிங்கப்படுத்திடுவாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா நான் ஒரு வீக் பர்சன்னு நினச்சிடுவாங்க. நான் அவங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருக்கேன், உனக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறீங்க சந்தோஷமா இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல, சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சில ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்படி நான் மற்றவங்கள ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் they might feel, and எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அப்படியே அவங்களுக்குள்ளே டிப்ரெஸ் ஆகி உட்காந்துருப்பாங்க. ஆமாம், அந்த வீக்னஸ் அவங்க வெளியே காமிக்க பயப்படுறாங்க. அதை வேற யாராவது அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள எப்படி பிராண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹர்ட்ஸ் இருக்குது. சில நேரம் படிப்பில் அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியாமல், வேலையில் அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியாமல், மற்றவங்க கிறிஸ்மஸில் தான் எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க, ஏய் என்னோடைய மாய இப்படி பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்ட்டு. ஒவ்வொரு யூத்தும் ஒரு இன்டர்வியூ மாதிரி கேட்பாங்க, என்ன பண்ணியிருக்க, அப்போ என்ன எங்கே ஒர்க் பண்ணுறன்னு. அவுட் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்கிறதுக்கே வாய் திணறும், படிப்பில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய் திணறும். அவங்க மற்ற எல்லாரும் பெரிய காக்னிசன்ட்டில் வேலை செய்கிறேன், இப்படி தூக்கிட்டாங்க, எனக்கு இவ்வளோ ப்ரமோஷன் கொடுத்தாங்க, கோல்டு மெடல் வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது நம்ம டேர்ன் வரும்போது ரொம்ப இதாக இருக்கும். அந்த வலியை உள்ள எல்லாம் கேரி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் எனக்கும் அப்படி ஒரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டி தேவர் த்ரோயிங் அண்ட் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டாங்க. வீட்டில் பயங்கரம் கேம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. என் ரூம்குள்ளே அப்படி வராங்க, ரூம் பூட்டி இருந்துச்சு. நான் கரெக்டாக அன்னைக்கு தான் பார்த்து அவ்வளோ பிரம்மாண்டமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண டைமில் தான் அன்னைக்கு படிப்பில் ஃபஸ்ட்டு டைம் ஃபெயில் ஆனது என் மனசை உடச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து எல்லாம் நல்லா பண்ணோம் அப்படின்னு நினச்சி இப்படி ஒரு ரிசல்ட் வந்துருச்சே அப்படின்ட்டு என்னால் அது தாங்கிக்கவே முடியல. அன்றைக்கி வந்து ரூமை பூட்டிட்டு பெட்டில் உட்காந்து அழுன்னு அழுது பில்லோவில் படுத்தவன் தான், முகத்தை வச்சவன் தான், நான் எந்திரிக்கவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்தானுங்க. இல்லை நாங்கள் செலிப்ரேட் பண்ணி அவங்க என்னாச்சு சார் பதிலே இல்லை உங்கள்கிட்ட இருந்து அப்படின்ட்டு என் கூட உட்காந்து பார்த்தானுங்க. நான் பில்லோலேருந்து முகத்தை தூக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு வலி, அவ்வளோ ஒரு அசிங்கம், அதை என்னால் வெளியே சொல்லவே முடியல. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவனுங்களும் ஏதோ சொல்லி பார்த்தானுங்க, ஒன்றும் எந்திரிக்கலன்னு போயிட்டாங்க. ஐ மிஸ் தட் ஹோல் பார்ட்டி. அவங்க கூட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றது, இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் அஸ், மற்றவங்களும் இருக்காங்க, அவங்களும் வாண்ட் டு பி ஹாப்பி வித் அஸ். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருந்துக்கோங்க, நான் ஒரு மூலையில் இருக்கேன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு we have to share that happiness with everybody. நீங்க தான் அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம வாலிபரா நம்ம தான் குடும்பத்துக்கு சந்தோஷம், பிள்ளைங்களா பெற்றோருக்கு நம்ம தான் சந்தோஷம். So we cannot isolate ourselves. அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்றார், எரேமியா 30:17 உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசாரிப்பாரற்றவன், தள்ளுண்டவன், சியோனே சியோனே என்று அழைக்கும் போது ஆண்டவருக்கு நெருங்கிய அவருடைய செல்ல பிள்ளை, அவங்களுக்கு தான் ஆண்டவருடைய பேர் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் அப்படி ஒன்று வச்சிருந்தாலும் நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன், என்னிடம் வா. If only we ask Jesus, he heels are wolves. That's suhama karan. அப்படியே ஒன்றுமே இல்லாதபடி எடுத்து போட்டு நம்ம வெக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஒரு புதிய ஆரம்பத்தை நம்ம இதயத்துல சந்தோஷத்தை தருகிறார். அது மட்டும் பெற்றோனா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அத மிஸ் பண்ணிடுறோம் நம்ம. We have to be healed. அத இயேசு சுவாமி தான் தர முடியும். ஒரே நொடி பொழுதுல தரார். So go and cry to him and ask him and நம்மள மீண்டும் அந்த கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்ட நமக்கு பெற்றுத்தருவார். So Tushar, where na feel pandringa youth pandringa? The most important thing that number youth are lacking, especially, is when they work from home. Especially in the pandemic, a lot of people have started working from home, and after that, they want to impress their bosses, promotion, all these things are things that they want at this time, and it's at the cost of their family, I think. And a lot of these people, they're missing the point, is what I feel. That at the end of the day, it's the family that matters, and the small gifts, all these small things that our family does for each other. Promotions can never get you anywhere. At the end of the day, number family is what is important, and I think that is something, at least from my point of view, that is affecting them, our youth. But yeah, pandemic vandadhila irundhu the work from home culture romba common aichu, and work from home pandradhila irundhu veetla inda vela seiradhanaala namakku enna day idu correct theriya maatengudhu, idu holiday ah illana idu enna wednesday ah abindra madri namakku theriya maatengudhu. So any time nam available ah irukano abindra madri they expect, and அது ஒரு நமக்கு ஒரு routine ஆயிடுச்சு. அதுக்கு நமக்கு ஒரு டிஃபரன்ஸே தெரிய மாட்டேங்குது இல்ல. When we are working, when we are at home with our family, எப்போ நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னு தெரியாததுனால அப்படியே அது போயிட்டே இருக்குது. And every day we are not spending enough time with our family. நமக்குன்னு ஒரு time to grow, me time அப்படினுவாங்கல்ல, அந்த டைம் இருக்க மாட்டேங்குது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் நம்ம லாக் ஆகுற மாதிரி இருக்கும். We are not able to spend time with God, have some separate time. Meena enoda work la munneyirano, enoda boss please pannu ninga sonna madri, enoda co-workers odana better ah pananum abindittu. And since we are in our comfort zone, veetla irukiradunala namakku enna time ne theriya maatengudhu. We are constantly in that zone. So Christmas time varumodum nama veliya pogama அப்படியே அந்த ஒர்க் மோட்லேயே இருக்கிறதுனால நம்ம அந்த ஆண்டவரோட பிறப்பை நம்ம அதை யோசிக்க முடியாமல் இருக்குது. மற்றவங்க கூட ஷேர் பண்ண முடியாமல் இருக்குது. நம்ம சர்ச் கூட போக முடியாமல் அங்கே கூட லாகின் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருப்போம். மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணிகிட்ருப்போம். கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு நம்ம 2 hours நான் லாகின் பண்ணி நான் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வி ஷட் அவர் செல்ஃப்ஸ் இன் ஆர் ரூம், அண்ட் வி அந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஏசுவாமியும் இந்த உலகத்தில் இருக்கும் போது அவரும் ஒரு ஊழியக்காரராக இருந்தார். ஹி வாஸ் கோயிங் அரவுண்ட் ப்ரீச்சிங் த எவ்ரிவேர் அண்ட் மக்களை ஹீல் பண்ணிகிட்டு இருந்தார். ஹி வாஸ் டூயிங் ஸோ மச். ஹி வாஸ் அ பிஸி பர்சன் தான். பட் ஸ்டில் ஹி மேட் டைம் டு சிட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய சீஷர்கள் கூட உட்காந்து அவர் அவங்களுக்கு என்ன கேள்வி இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்ட்டு அவங்களையும் பராமரிக்கிறதுக்கு ஹி had some time. சந்தோஷமாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உணவு சாப்பிட்டு, ஸோ ஈவன் தோ ஹி வாஸ் அ பிஸி பர்சன், ஹி மேட் டைம் ஃபார் தட். ஸோ அவருக்கு நம்ம இந்த கிறிஸ்மஸ் நம்ம செலவழிப்போம். எஸ்பெஷலி டியூரிங் கிறிஸ்மஸ் டே வி ஷுட் மேக் இட் அ பாயிண்ட் நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் கூட இந்த தினத்தை நம்ம பங்கேற்கிறது தான். அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் இந்த டே நான் ஆண்டவரோட பிறப்பை நான் போயிட்டு ரிமெம்பர் அப்படின்ட்டு நம்ம பண்ணும்போது வி கெட் டு கீப் தட் ஹாப்பினஸ். அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், அவ்வளோ ஒரு பூஸ்டாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்குள்ள நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். யூத் கிறிஸ்மஸில் நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது நம்ம அக்கா அண்ணாலாம் பார்த்தோன்னா ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க. எல்லா சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்போ ரொம்ப எல்லோரும் சர்ச்சில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம். எல்லோரும் வீட்டில் டெக்கரேட் பண்ணணும், ஃபேமிலியோடு இருக்கணும். அப்போலாம் பலகாரம் செய்கிறது, எவ்ரி ஒன் வில் பார்ட்டிசிபேட் இன் த ஃபேமிலி. And at the same time, we will have Christ in us, and which will bring joy. Ellarku adu oru santoshatha automatically kondu varum because we are celebrating. And at the same time, nam nariya message kepopom. Christ nam ullathula peranda evlo santoshama irukum. And ennodiya life liyum apdida oru Christmas few years back and the message kete nijamave Christ nam vaalkiyila peranda oru naalum Christmas mari irukomla apdina na yosichu oru decision eduthen oru Christmas appoda. Appo my life changed completely, that every day became like Christmas. Every day is filled with happiness. So Christ is the reason for Christmas apdinu solra mari. Correct. Avara anubavikkanum namma nare neram matha kaariyangalukku நம்ம இது பண்ணால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நல்லா நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கினா சந்தோஷமாக இருக்கும், இந்த டெக்கரேஷன்ஸ் நம்ம போட்டால் சந்தோஷமாக இருக்கும், நம்ம வீடை வைப்போம் எல்லாரோடையும் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டோம்னா சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி கிறிஸ்மஸில் இந்த இடத்துக்கு நம்ம போனோன்னா ஐ வாண்ட் டு கோ அவுட் ஹியர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயத்து மூலமாக நம்ம கிறிஸ்மஸில் ஒரு சந்தோஷம் கிடைக்குதே, வாவ் திஸ் இஸ் த ரியல் ஜாய் ஆஃப் கிறிஸ்மஸ் அப்படின்னு நினைக்கிறோம். பட் உண்மையான அந்த உள்ளத்துல அந்த அனுபவம் இல்ல. We miss that joy of Christ, who is Christmas basically. So அதான் சங்கீதம் 144:15 கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம், இங்க தமிழ்ல பாக்கியம் உள்ளதுன்னு போட்டிருக்க ஆங்கிலத்துல, அந்த ஜனம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறது அப்படின்னு அவரை பெற்றாதான் நம்ம உண்மையான ஹாப்பினஸ். ஸோ அவரால் போய் ரூமை அடைச்சிட்டு ஃபஸ்ட்டு நிரம்பி ஆண்டவரே என்னை சந்தோஷத்தினால நிரப்புங்க அப்படின்ட்டு போய் கெஞ்சி கேட்போம். அப்போ உள்ளோம் அவருடைய ஆவினால் நிரம்பி he will come rushing in to us. Santa Claus deliver பண்றதோட presents deliver பண்றதோட ஃபாஸ்டா உள்ள வந்து he will fill us with great joy. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான சாரோ, டிப்ரெஷன், எந்த விதமான வலி, வேறு எதுவும் கான்சன்ட்ரேஷன் இது வந்தால் தான் எனக்கு ஹாப்பினஸ் அப்படின்லாம் சொல்லி இல்லாமல் சின்ன சின்ன காரியம் பண்ணாலுமே ஒரு சந்தோஷத்தை வி வில் ஃபீல். யார் நம்ம பிடிச்ச ட்ரெஸ்ஸை பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறதுனாலும் இதை தான் நீ போடணும் அப்படின்னு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் குறையவே இருக்காது. ஏன்னா உள்ளத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைவு கிரைஸ்ட் ஹஸ் கிவன். ஸோ அதுலேயும் சரிம்மா எனக்கு நீங்கள்லாம் இருந்தால் போதும், இது ஐ மீன் எது பண்ணாலும் ஓகே பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹேவ் கிரைஸ்ட் ஜாய். அதை வச்சு யூ வில் டூ ஆல் திங்ஸ், யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி திங் ஈவன் இன் அ கிரேட்டர் வே. நம்ம ஃபேமிலி இன்னும் கிரேட்டர் மெஷரில் நம்ம அவங்களோட உட்காந்து சாப்பிட்ற சாப்பாடு இன்னும் அருமையாக இருக்கும், எல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வி நீட் தட் ஃபீலிங் ஆஃப் கிரைஸ்ட் இன் அஸ், அந்த ஜாய் இன் அஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எவ்ரி டே நமக்கு வேணும். இந்த கிறிஸ்மஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்துல கிரைஸ்ட் உள்ளத்துல பிறக்கிறது தான் இதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்டு அப்படின்றே நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை பெறணும், உள்ளத்துல அவர் நிரப்பணும்னு இப்போ நம்புறேன். பெரியமானவர்களே ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். God is going to fill us with great happiness, remove every pain in us. Shall we pray? Loving Lord Jesus, ஆண்டவரே இப்பொழுதும் நீங்கள் இருதயங்களை அப்போ திறக்கிறோம் சுவாமி. வாலிபர்களா, சிறு பிள்ளைகளா நீங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். எங்களுக்கு வேற யாரும் இந்த உலகத்துல சந்தோஷத்தை கொடுப்பாப்பா, நீர்தான் எங்களை அன்போடு அழைக்கும் எங்க அப்பா, எங்க நண்பர். ஆண்டவரே எங்க இருதயத்தை ஏற்றுக்கொள்ளும், இருதயத்தை திறக்கிற ஒவ்வொரு வாலிபரை ஏற்றுக்கொள்ளும். எனக்கும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும், எனக்கும் இந்த வலியெல்லாம் போகணும். ஆண்டவரே எனக்கு ஒரு புது இதயத்தை தாரும் என்று கேட்கும் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் இப்பொழுது ராஜ். அவங்க ஒவ்வொரு வலி, அவங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு நெகட்டிவ் தாட், நீ இப்படிதான் இருப்ப, நீ நாசமா போவ என்று சொல்லும் ஒவ்வொரு சத்தம், பாரு அவங்கெல்லாம் இவ்வளவு மேல வந்துட்டாங்க, நீ உன் வாழ்க்கை கெட்டு போனது, கீழே கிடக்குது என்று சொல்ற ஒவ்வொரு தப்பான சத்தமும் ஒளியும் இப்பொழுது நசுக்கப்படுவதா ஆண்டவருடைய கிறிஸ்துவின் சந்தோஷத்தினால் அதெல்லாம் நசுக்கப்படுவதாக. கிறிஸ்துவே உடைய சத்தத்தை இப்பொழுது வாலிபர்களுக்கு வெளிப்படுத்தும் சுவாமி. நீர் யார் என்பதை சொல்லித்தான். தீர அவர்கள் தகப்பன் ஒரு கேடகம், கேட்டின் காரியமோ ஒரு நாசமான காரியமோ அவர்களை தொட விடமாட்டீர் சொல், அவர்கள் அழிவடைய விடமாட்டீர். அப்பா உடைய வைராக்கியமான சத்தம், இப்பொழுது நான் உன்னை எழுப்புவேன், உன்னை பயன்படுத்துவேன், என்னோடு வா என்று சொல்லும் சத்தம் உங்களுக்கு கேட்கட்டும் ராஜா. அப்பா நீர் எங்களை இப்பொழுது சொன்னீரே, சுகமாக்கும் தேவன் நீர் என்று, அப்பா எங்களுக்கு மகிழ்ச்சி தரும் தேவன் நீர் என்று எங்களுக்கு தாரும் ஆண்டவே, எங்களை மால் நிரப்பும். ஸ்டெல்லா இப்பொழுதும் தொடர்ந்து ஜோம் முன்றியா. சுவாமி, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பாரும் சுவாமி. இன்றைக்கும் அவர்களுடைய இருதயத்தில் நீ தங்கி, நீர் அவர்களுடைய இருதயத்தில் பிறந்து அவர்களுடைய சந்தோஷமாக இரும் சுவாமி. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து உம்முடைய நாமத்தை அவர்கள் மறந்தாலும் நீர் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்து நீர் தேவன் என்று அவர்களுக்கு நிரூபியும் சுவாமி. அவர்களுடைய குடும்பத்தோட இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாக செலவிட அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. இந்த சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் சுவாமி. மற்றவர்கள் கூட அவர்கள் சந்தோஷமாக இருக்க அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. எல்லா தேவையான ப்ரமோஷனை தாரும் சுவாமி. அவர்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களுக்கு தேவையான ஐடியாஸ், தேவையான உதவி எல்லாத்தையும் நீர் தாரும் சுவாமி. எல்லாமே சுலபமாக அவர்கள் செய்ய அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் நீர் தாரும் சுவாமி. நீர் எப்படி மற்றவர்கள் கூட நீர் இருந்து உம்முடைய சீஷர்களோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக இருந்தீரோ அதே போல் அவர்களுக்கும் இந்த சந்தோஷத்தை தாரும் சுவாமி. இந்த கிறிஸ்மஸை இந்த சந்தோஷத்தோடு செலிப்ரேட் பண்ண அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. யாருக்கெல்லாம் சுகவீனமாக இருக்கிறாங்களோ இந்த கிறிஸ்மஸில் அவர்களுக்கு பலத்தை தாரும் சுவாமி. யாரெல்லாம் எனக்கு ஞானம் இல்லையே அப்படின்னு கதறாங்களோ எல்லாருக்கும் உம்முடைய ஞானத்தை தாரும் சுவாமி. அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் இந்த கிறிஸ்மஸ் நீ தாரும் சுவாமியா. நல்ல லைஃப் பார்ட்னரை தாரும் சுவாமி. சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை தாரும் சுவாமி. தேவையான ஒவ்வொரு ப்ரொமோஷன், ஒவ்வொரு பண தேவைகள் எல்லாத்தையும் நீர் சந்தியும் சுவாமி. சந்தோஷமாக உம்முடைய சந்தோஷத்தோட அவர்கள் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். So it was great celebrating Christmas with all of our friends. So இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம், கேம்ஸ் ஆடணும். It was such a joy and I have a surprise for the winners of today. Oh, of the game. எப்போ உங்களுக்கு prize கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். This is the surprise gift for the winners. Oh, nice. That's fantastic. Oh, these are U-turn t-shirts. Yes. And this is the newly made t-shirt, but for girls. Anala yarukku podene nama ellarku theriyum. Stella design panna t-shirt kadasi Stella ke poichu. So best gifts. நீங்களோ ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படாதீங்க. இதே மாதிரி U-turn டிஷர்ட்ஸை U-turn.in என்ற எங்களுடைய வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம். விதவிதமான டிஷர்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இயரும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ விசிட் பண்ணி சீக்கிரமாக வாங்கிடுங்க. உங்களோட இன்று ஒவ்வொரு நாள் எந்நாளும் கிறிஸ்மஸ் என்று இந்த நிகழ்ச்சியில் ஆண்டோடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த சந்தோஷத்தோடு வாழுங்க. ஹாவ் அ ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய் ஃப்ரம் U-turn.